விபூதி போட்டால் சாமி வருமா? விபூதிங்கிறது ஒரு அருமருந்து. நல்ல மனக்குழப்பமாக இருக்கா, உடல்நிலை சரியில்லையா, எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெய்வத்திட்ட இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் நம்ம கஷ்டங்களை அந்த எல்லையில் முன் வச்சு நாம் வீட்டில் இருக்க விபூதியை அல்லது ஆலயங்களில் இருக்க விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வலிக்கு மருந்து போட்டமானி இருக்கும். வலி குணமாகலாட்டினாலும் அந்த வலி தீர்ந்த மாதிரி ஒரு மனநலத்தை உணர்வோம். அதுதான் அந்த விபூதியோட அரும் பெருமை. இப்போ விபூதி போட்டால் சாமி வருமானா? எந்த நிலைகளில் விபூதி போட்டால் சாமி வரும்? ஒரு தெய்வத்தை அழைக்கிறாங்க அப்போ விபூதி போடுவாங்க. இந்த பதிவு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, நம்ம அன்பர் கேட்டிருந்தாங்க, ஐயா எங்கள் சாமியை வந்து எங்களுடைய மாமனார் அவங்க ஆடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, இப்போ அவங்க வந்து என்னுடைய கணவருக்கு வந்து விபூதி போடணும், போட்டு தெய்வத்தை மாற்றி வரணும், தெய்வத்தை அவங்க மேலே கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, ஒரு தெய்வத்தை அழைக்கிறதுக்கு விபூதி போடுவோம், தெய்வத்தை பரிபூர்ணமாக அழைக்கிறதுக்கு விபூதி போடுவோம். விபூதி போடும்போது யார் விபூதி போடுறாங்களோ அவங்க மேலே அந்த தெய்வம் பரிபூர்ணமாக நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி கிடைக்கும். எது மாதிரியான சக்தினா, யாருக்கு விபூதி போடுறாங்களோ அவங்களுக்கு உள்ள ஒரு தெய்வம் இருந்தாலோ இல்லை அப்படின்னா ஒரு தெய்வத்தை சுமக்கிற ஒரு தகுதி இருந்தால் அங்கே அவங்களுக்கு தானாக சாமி வரும். சரி, இப்போ அந்த அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன? என்னுடைய மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் என்னுடைய கணவருக்கு மாத்துறாங்க. அம்மா, முதல் ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப, அதாவது இது ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதாவது மாமனார் மேலே வந்து சாமி நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என் சாமியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது யாருமே செய்ய மாட்டாங்க. அப்போ என்னுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த தெய்வத்தின் மேலே அக்கறை கொண்டு இனிமேல் நம்ம சாமியை யாராவது வழி நடத்தணும், தன்னுடைய பிள்ளைகள் வழி நடத்தணும், நாம் இப்படி வலுவிழந்து இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்க சாமியும் வலுவிழந்துடக்கூடாது, நம்ம கும்ப காக்கணும், குல மக்களை காக்கணும், அதனால் தெய்வத்தை நான் என் மகை மேலே நான் வந்து மாற்றி விடுறேங்கிற அந்த முடிவு எடுக்கிறது அந்த சாமியாடி, அந்த உரிமை இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா? நீங்கள் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு. இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, என்னுடைய கணவருக்கு அந்த தெய்வ பக்தி இல்லை, நானே வழிபட்டாலும் என்னைய வழிபட விட மாட்டார், ஒரு உதவியாக இல்லாமல் அங்கே மறுப்பாக இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா, இதை அந்த தெய்வம் முடிவு பண்ணிக்கிறோம். அந்த குலதெய்வத்தோட வாகனம் உங்களுடைய கணவர் தான் இருந்தார்னா, அந்த ஒரு கணம் ஒரு சுடக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சுடக்கு போடுற கணத்தில் அந்த அவருக்கு தானாக உதயமாயிரும் தெய்வ பக்தி, அந்த தெய்வத்தின் மேலே சிந்தனை. அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு மச்சக்குறி, அதாவது இது வந்து குருவும் குலைன்னு சொல்லுவாங்க, மன்னிக்கணும் மச்சக்குறின்ட்டேன், குருவும் குலை இரண்டு இடத்துல கொடுப்பாங்க. எந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னா, நான் காலத்துக்கு ஆடிட்டு வரேன், எனக்கு வயசாயிருச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைக்கு நான் என் சாமியை நான் மாற்றி கொடுக்கலாம். ஒரு எலுமிச்சங்கனி வச்சு ஒரு வேப்பிலை வைத்து அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக வணங்கி அந்த அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு கையில் கொடுத்து விபூதி எடுத்து போடுவாங்க. அந்த எலுமிச்சங்கனியையும் அந்த வேப்பிலையும் ஒரு சின்ன ஒரு மண் கலையத்தில் அவங்க பாதுகாப்பாங்க. இது ஒரு சில எல்லைகளுக்கு கும்புகளுக்கு ஏற்ப மாறுபடும். அப்போ இங்கே வந்து அவருக்கு வயசாகலை, ஆனால் உடல்நிலை சரியில்லை. அப்போ நீங்கள் பயப்பட வேணாம், அச்சப்பட வேணாம், கலங்க வேணாம். நீங்கள் உங்களுடைய மாமனாருங்கிறது அவர் மேலே என்ன சொல்கிறதுனா பெருந்தெய்வம், பெரிய கருப்பன் பரிபூர்ணமாக வர்றாருன்னு சொல்கிறீங்கள, அவர் சரி பண்ணிக்கிடுவாருமா? நமக்கு நடக்க இருக்கும் பிரச்சனைகளை இல்லை, நமக்கு இப்போது நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை நம்ம தெய்வம் வந்துருச்சுன்னா தெய்வம் சரி பண்ணி கொடுத்துரும். ஆனால் நாமளும் ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுவோம். ஏன் கஷ்டப்படுவோம் அப்படின்னா, ஒரு சில கஷ்டங்கள் வேதனைகள், சாமியாடிகளாக இருந்தாலே வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக்கிற மனோபலம் வேணும், மனோபலம் இருக்கும், இருக்கிறவங்களுக்கு தான் சாமி வரும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கணும், அது போன்ற வாகனங்களை தான் தெய்வம் தேர்ந்தெடுக்கும். அதனால் கிளங்க வேணாம், தெய்வம் பரிபூர்ணமாக வரும். இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல விபூதி போட்டாங்க சாமி வரும்னா, அவங்க விபூதி போட்டால், ஒரு சாமியாடி போட்டால், நான் முன்னாடி சொன்னால் தான் எப்பயும் சொல்கிறேன்,
அவர் மேலே பரிபூர்ணமாக அந்த தெய்வம் நினச்சிருச்சு அப்படின்னா, அதற்குரிய வாகனம் அதுதான் நினச்சிருச்சு அப்படின்னா, அந்த போடுற விபூதியில் சாமி வந்துடும். சாமி உடனே வராது, அந்த தெய்வம் அந்த இடத்துல வாகனத்தை பார்த்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை கணிக்கும். எப்படி கணிக்கும்? 6 மாத காலமோ 1 வருட காலமாகவோ தன்னுடைய வாகனத்துக்கு அந்த சிந்தனை வந்துருச்சா, அந்த தெய்வ பக்தி வந்துருச்சா, எல்லாரையும் காக்கணுங்கிற குணம் வந்துருச்சா, நல்ல ஒரு பண்பு வந்துருச்சா அப்படிங்கிற எல்லாத்தையும் கணிக்கும். ஒரு சில கால அவகாசம் கொடுக்கும். அந்த கால அவகாசத்தில் அந்த தெய்வம் பரிபூரணமாக அந்த சாமி அங்கே வந்துச்சு அப்படின்னா, அதை ஏற்றுக்குச்சு அப்படின்னா, அவர் தான் சாமியாடி, வேறு யாரும் மறுக்க முடியாது, வேறு யாரும் ஆட முடியாது. அப்படி அவர் சரியாக நடந்துக்கல. எப்படி? அப்போ அதாவது அந்த தெய்வம் நினைத்தது போல் அந்த அனைத்து குணங்களிலும் பண்புகளிலும் சிறந்தவங்க இல்லை அப்படின்னா, அந்த தெய்வம் அந்த கும்புக்குள்ள அந்த பங்காளிகளுக்குள்ள யார் தகுந்த குணம் சிறந்த குணம் இருக்காங்களோ அவங்களை அப்படியே பார்வையிடும். அதுக்குரிய வாகனமாக இருந்தால் அவங்ககிட்ட சாமி போவோம். இதுதான் யதார்த்தம். நான் உணர்ந்ததை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன்னா நாம் வந்து வம்படியாக பிடித்து நாம் கொடுக்குறவங்ககிட்ட தான் சாமி வரும் அப்படின்னு நம்ம 100% ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் இயல்பாகவே எல்லாத்துக்கும் அந்த பண்பு இருக்கும். எது மாதிரிய பண்பு அப்படின்னா, என்னுடைய தந்தை அந்த தெய்வத்தின் மேல் பாசம் இருந்தார்னா அதே பண்பும் குணமும் எனக்கு தானாக இயல்பாகவே இருக்கும். அதனால் அந்த தெய்வத்தை நான் வழி நடத்துவேன், அந்த தெய்வத்தை நான் கொண்டு செலுத்துவேன். அதனால் விபூதி போட்டால் சாமி வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வரும். விபூதி போடுறவங்க மேலே தெய்வம் பரிபூரணமாக நிற்கணும். அதே சமயம் அந்த தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு அந்த தெய்வம் வரணுங்கிறத இப்பதிவின் மூலியமாக சொல்லவே இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.